ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பேசிக் மெட்டீரியலில் வந்து பிகினஸ்க்கு பிகினஸ்க்கு வந்து பீட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் பீட்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டுன்னு எடுத்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பிளுக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு மெயினாக எல்லா இதுக்கும் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டல் கோல்டு இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ்க்காக வாங்கினது அது இன்னுமே இருக்குது இது எப்படி இருக்கும்னா சின்ன குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்னென்னா சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும் சுகர் பீட்ஸ் வந்து ஈவனாக ஒரே மாதிரி சைஸஸ் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் நல்ல குவாலிட்டி நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது இது வந்து கொஞ்சம் சின்னதும் பெருசுமா இருக்குது இது ப்ராக்டிஸ்க்காக ஸ்டார்டிங்கில் வாங்கினதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரணாஸ்டர்ஸில் வாங்கிட்டு வாங்கிட்டேன் இது இது பாருங்க ஈவனாக இருக்குது இந்த ஷேப்ஸ் எல்லாம் ஒன்று சிறுசும் பெருசுமாக இருக்கும் நிறைய ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து இது மாதிரி சுகர் பீட்ஸ் தான் யூஸ் ப பண்ணுறது இது அதே சுகர் பீட்ஸ்லேயே வந்து கலர் பீட்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிளாஸ் பீட்ஸ் இது நம்ம இது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் மணிங்களெல்லாம் போட்டிருக்கோம்லங்க ஃப்ரெண்ட்ஸ் கழுத்துக்கு மணி போட்டுக்கிறோம்ல அதிலலாம் இருக்கும் இது மாதிரி பீட்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும் பாருங்கள் இதுவும் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிளாஸ் பீட் கிளாஸ் பீட்னு கேட்டாங்கன்னா அவங்க தருவாங்க அதுக்கப்புறம் இது மாதிரி கலர் பீட்ஸும் இருக்கும் சாதா பிளாஸ்டிக் பீட்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பிளாஸ்டிக் பீட்ஸ் இதுவும் ப்ளவுஸ்குலாம் யூஸ் பண்ணலாம் டிசைனிங்க்கு அதுக்கப்புறம் இதுலேயே வந்து இது வந்து ரவுண்ட் பீட்ஸ் இது இது வந்து மெட்டல் பீட்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வெயிட்டாக இருக்கும் இது இது இதுலேயே வந்து கோல்டு டல்கோல்டு அது மாதிரிலாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் பீட் வந்து டல் கோல்டு இருக்கும் இது இது வந்து பளிச்சுன்னு இருக்க கோல்டு இது இது பாருங்கள் இது ரவுண்டு பீடு இதுல நிறைய சைஸஸ்லாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது வந்து பீட் பீடுங்க இது நம்ம அரிசி நெல் இருக்கு பார்த்தீங்களா கோதுமை அது மாதிரி இருக்கிறதுனால இது ரைஸ் பீட்னு சொல்லுவாங்க வீட் பீடுன்னு சொல்லுவாங்க இதுல டிராப் ஷேப் கூட இருக்குது அதுவும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பீட்ஸ்லேயே வந்து இது மாதிரி கட் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க கட் பீட்ஸுன்னு சொல்லுவாங்க கட் தானும் சொல்லுவாங்க கட் இது என்னென்னா டியூப் மாதிரி இருக்கும் அது கட் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் இதுலேயே சைஸஸ் இருக்குது இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இருக்குது அதை விட கொஞ்சம் நல்லா லாங் டியூப் பீட்ஸ் ஆஃப் இன்ச்சு எல்லாம் கூட இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சுக்கெலாம் கூட இருக்குது இதுலேயே நிறைய கலர்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் பீட்ஸ்லேயும் வந்து ஆஃப் பீடெலாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் நிறைய சைஸஸ் இருக்குது என்கிட்ட வந்து த்ரீ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சைஸஸ் வரைக்கும் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இது மாதிரி பஞ்சில் இருக்கும் இது மாதிரி பஞ்சில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இது பிளாஸ்டிக் பீட்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு ஃபுல் பீடை ரெண்டாக கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தருவோம் ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும் ஒரு பக்கம் நல்லா பாருங்க இது மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா கற்றுக்க ஆரம்பிச்ச உடனே நீங்கள் சாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் கற்றுக்கிற போது இதில் ஏதாவது ஒரு பீடு கிடைச்சாலும் போதும் ஏன்னா இது எல்லாமே சேம் ஸ்டிச்சஸ் தான் எந்த பீடு எடுத்தாலும் நீங்கள் ஒரே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ தான் நீங்கள் புதுசு ஆரம்பிக்கிறீங்கன்னா இதில் எது கிடச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க இதில் எது கிடச்சா வாங்கி ட்ரெயின் பண்ணாலே அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்க மு ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்கன்னா இது மாதிரி ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கோங்க இது மாதிரி சிறுக சிறுகத இந்த பீட்ஸ் நான் லூஸில் சின்ன பேக்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன் இது உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ் சொல்லுவாங்க இதே நம்ம ஹோல்சேலில் போய் நீங்கள் ப்ளவுஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிக் சைஸ் பேக்கெட்டில் கொடுத்துருவாங்க அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு இப்போ கட்டுப்படி ஆகும் நம்ம வேலைக்கு கட்டுப்படி ஆகும் அது இந்த இது மாதிரி பஞ்சஸில் கிடைக்கும் இந்த மாதிரி பீட்ஸ்லாம் ஆஃப் பீட்ஸு அதெல்லாம் இதுலேயே ஆன்டிக்கு பல்ஸ் கோல்டு எல்லாமே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டல் கோல்டு தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது கூடிய சீக்வன்ஸ் பற்றியும் பேசுகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதுக்குன்னு தனி வீடியோ வேண்டான்னு இது எப்படி இருக்குன்னா வந்துப்பாங்க சீக்வென்ஸ்னால் ஒன்றும் இல்லை சமைக்கி தான் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்ணி தெரியுதுங்களா சமிக்கி இதுலேயே நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது இது கிடச்சாலும் வாங்கிக்கோங்க ஸ்டிச்சஸ் இது எல்லாத்துக்கும் சேம் தான் நான் உங்களுக்கு வர டுட்டோரியல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அதில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றிலாம் இப்போ நீங்கள் இதில் எல்லாமே வாங்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இதில் எந்த பீட்ஸ்னாலும் இதில் எது கிடச்சாலும் எதாவது ஒன்று வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அது மாதிரி இது மாதிரி சீக்வென்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இதெல்லாம் ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது சரிங்கண்ணா பெருமாள் டிசைன் கூட கிரீடமில் இது தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிக்னஸ்க்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்